அன்று முதல் இன்று வரை படங்கள் மீதான காதலும் நாயகர்கள் மீதான ஆர்வமும் துளியும் குறையாமல் ரசிகர்களிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆம் வாராவாரம் எப்படி படங்கள் வெளியாவதைக் காண ஒவ்வொரு ரசிகனும் ஆவலோடு இருக்கிறானோ அப்படித்தான் பண்டிகை காலங்களில் வரும் தங்களின் ஆதர்ச நாயகர்களின் படங்களை கொண்டாட தவறுவதில்லை பெரிய நடிகர்கள் படங்கள் இல்லாத தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த முறை தீபாவளி பண்டிகைக்கு எந்த ஒரு பெரிய நடிகரின் படமும் வெளியாக போவதில்லை ஆம் அவை அனைத்தும் முன்பே வெளியாவதால் இரண்டாம் நிலை ஹீரோக்களின் படங்களை இந்த தீபாவளி பண்டிகையை கொளுத்த போகும் சரவெடிகள் இரண்டாவது முறையாக மோதும் சிவகார்த்திகேயன் கார்த்தி படங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீபாவளிக்கு எஸ்கேவின் பிரின்ஸ் மற்றும் கார்த்தியின் சர்தார் படங்கள் மோதின இதில் பிரின்ஸ் சுமாரான வெற்றியை பதிவு செய்து சர்தார் பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு செய்தது அதேபோல நடிகர் கார்த்திக்கும் சென்ற வருடம் மூன்று வெற்றி படங்கள் அவரின் பெயருக்கு புகழ் சேர்த்தன மீண்டும் அதேபோல இந்த முறையும் எஸ்கேவின் அயலான் படமும் கார்த்தியின் ஜப்பான் படமும் தீபாவளி வெளியீட்டை உறுதி செய்துள்ளன பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகார்த்திகேயன் மீண்டு வருவாரா கார்த்தியின் வெற்றி தொடருமா அல்லது இரு படங்களுமே சமமான வெற்றியை பதிவு செய்து கல்லா கட்டுமா என்று